திருச்சி திருவரம்பூர் அருகே பொன்மலை எக்ஸ் சர்வீஸ் காலனியில் பள்ளிவாசல் தலைவரை மிரட்டும் வகையில் நள்ளிரவில் வீடு புகுந்து மோட்டார் சைக்கிள் மற்றும் குளிர்சாதன பெட்டியை தீ வைத்து எரித்த மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு திருச்சி திருவரம்பூர் அருகே பொன்மலை எக்ஸ் சர்வீஸ்மேன் காலனியை பதிமூன்றாவது அருவை சேர்ந்தவர் அப்துல் கஃபார் இவர் அதே பகுதியில் கருக்கடை மற்றும் பால் வியாபாரம் செய்து வருகிறார் இவர் பொன்மலை தங்கேஸ்வரி நகரில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் இவர் நேற்று தனது மனைவி இரண்டு மகள்கள் மற்றும் மற்றும் அம்மாவுடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணி அளவில் மர்ம நபர்கள் வீடு புகுந்து அங்கிருந்த மோட்டார் சைக்கிள் குளிர்சாதன பெட்டி ஆகியவற்றை தீ வைத்து எரித்துள்ளனர் மேலும் வீட்டின் மாடிக்கு சென்று தண்ணீர் பின்பு மேலிருந்து ஹாஸ்பிட்டல் செட் வழியாக குதித்து கீழே இறங்கி பின்பக்க வழியாக போய் பின்பக்க தாப்பாலை உடைத்து குளிர்சாதன பெட்டியிலிருந்து முட்டைகளை எடுத்து கீழே போட்டு உடைத்துவிட்டு தப்பிவிட்டனர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் ஏதோ தீப்பிடித்து எரிகிற வாடி அடிப்பதாக கூறி திடீரென

வீடு புகுந்து மிரட்டும் வகையில் மோட்டார் சைக்கிள் மற்றும் குளிர்சாதன பெட்டியை எரித்துவிட்டு தப்பை சென்ற மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்